கற்றலில் ஜெல்லி பயனின் 9 நிலைகள். இதில் கடைசியான ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். 8வது பிளானிங், 9வது வந்து மோட்டார் ஆக்ஷன். இப்போ கடைசியில் குழந்தைங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாமே படித்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஸோ பிளானும் நல்லா பண்ணிட்டாங்க. கடைசியாக நம்மளுக்கு தேவைப்படுறது எழுதுறதுக்கு கையும் பேசுறதுக்கு வாயோட சப்போர்ட்டு வேணும் இல்லைங்களா. அப்போது குழந்தைங்க எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பேனாவை எப்படி பிடிக்கணும், ஒரு பென்சிலை எப்படி பிடிக்கணும், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், பேப்பரை எப்படி வைக்கணும், டெஸ்க் மேலே எப்படி வச்சு எந்த ஆங்கிளில் வைக்கணும், நம்ம எப்படி உக்காரணும், ஸோ எழுதும்போது அந்த எழுத்துக்கள் என்ன ஷேப்பில் இருக்கணும், ஸோ இது எல்லாமே மோட்டார் பிளானிங்கில் உங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் அப்படிங்கும்போதும் உச்சரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ குழந்தைங்களுக்கு இதில் ரெண்டில் சிரமம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கற்றலில் ஜெல்லி பயனின் 9 நிலைகளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். அப்போது எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படும் போது குழந்தைங்க எந்த நிலையில் அவங்களுக்கு அந்த சிரமம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வேஷன் மூலயமா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பண்ணணும். நன்றி.